Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செயற்கைக்கோள் அதாவது நம்ம பூமியை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய மார்ஸ்க்கு அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் வந்து நிறைய நம்ம பூமியில இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு நிறைய செயற்கைக்கோள் வெளியே அனுப்புறோம் அந்த செயற்கைக்கோள் வந்து பூமி வந்து என்னென்னலாம் பார்த்து நம்மளுக்கு வீடியோவா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது அதை வச்சு நம்மளுடைய மக்கள்கள்லாம் எப்படிலாம் பயன்படுத்துறாங்க வேற எதுனா யூசேஜுக்கு இந்த செயற்கைக்கோள்லாம் இங்கிருந்து அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள் வந்து இந்த செயற்கைக்கோள் அதிகமாக அனுப்பிடுறாங்க எந்த நாடு ரொம்ப கம்மியாக அனுப்புறாங்க எந்த நாடு அதிகமாக வச்சு இதை அதிகமான ஹேக்கிங்க்கு டிஸ்கவரேஜுக்கு எந்தெந்த டேட்டாக்கள் திருடப்படுதுன்னு சொல்லிட்டு எந்த நாடு அதிகமாக திருடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த செயற்கைக்கோள் வச்சு என்னென்னலாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது இந்த செயற்கைக்கோள் வந்து ஒரு அட்மாஸ்பியர் அதாவது இங்கிருந்து மேலே போகக்கூடிய அங்கே போய் வாழக்கூடிய ஒரு பிளானட்னா செயற்கைக்கோள்னு சொல்லலாம் இந்த செயற்கைக்கோள் வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் வந்து அது இந்த சேட்டலைட் ரெஃபர்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மிஷின் ரெஃபர் பண்ணது எப்படின்னா ஒரு மிஷினை ரெஃபர் பண்ணலாம் இது அரௌண்ட் எர்த் ஆண்ட்ராய்ட் பாடி ஸ்பேஸ் அதாவது இது பூமியை விட்டு வெளியே செல்வதுதான் இது வந்து மிஷின்னு சொல்லலாம் இது எர்த்து அதாவது எர்த்தை தவிர மூன் மாசம் சொல்லிட்டு அண்டை கிரகங்களையும் வாட்ச் பண்ணால் நம்ம பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்ஸில் நிறைய அதாவது கிட்டத்தட்ட ஆறு வகையான டைப்ஸ் இருக்குது இந்த ஆறு வகையான டைப்ஸை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அந்த சேட்டலைட் வந்து ஒவ்வொரு டைப்ஸும் ஒவ்வொரு இதுவாக பயன்படுது கம்யூனிகேட்டிவ் சேட்டலைட்ஸ் அதுக்கப்புறம் ரோமேட் சென்சிட்டிங் சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட் அதுக்கப்புறம் எல்யூஓ எம்யூஓ இதெல்லாம் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த ட்ரோன் சேட்டலைட் அதுக்கப்புறம் கிரவுண்ட் சேட்டலைட் போலார் சேட்டலைட்னு சொல்லிட்டு நகர் ஆறு வகையான சேட்டலைட்ஸ் வந்து இது வரைக்கும் உருவாக்குறாங்க அந்த ஆறு வகையில் ரொம்ப நல்லது பெனிஃபிட்ஸ் அதிகமாக சொன்னால் இந்த கம்யூனிகேட் சேட்டலைட்ஸ்னு சொல்லலாம் இந்த கம்யூனிகேட் சேட்டலைட்ஸ் வந்து இதிலே வந்து ஆன்சர் வந்துச்சு கம்யூனிகேட்டிவ் அதாவது மற்றவங்கள நம்மளால் கம்யூனிகேட்டிவ் நம்மளால் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது நம்ம பேசுகிறது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய கால் வந்து டேரெக்டாக போய் அவங்கள்ட்ட அப்சர்வ் பண்ணாது முதல்ல வந்து செயற்கைக்கோள் போகும் அதாவது உங்கள் பக்கத்தில் இருந்தால் டவர் செல்ஃபோன் டவர்ஸ் போகும் அதுக்கப்புறம் சேட்டலைட் போகும் சேட்டலைட் வந்து நீங்கள் பேசக்கூடிய செக்ஷன் எங்கே இருக்கோ அதுக்கான கோடிங் அனுப்புவோம் இப்படி தான் ஒவ்வொரு கம்யூனிகேட்டையும் மற்றவங்கள கம்யூனிகேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டிவி சிக்னல்ஸ்லாம் அப்படி தான் வருது அதுக்கப்புறம் வேறு இன்ஃபர்மேஷன் நிறைய இப்படி தான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே எல்லா ஒரு நீங்கள் என்னென்ன மற்றவங்களோ கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ அது முதல்ல போயிட்டு கம்யூனிகேட்டிவ் சேட்டலைட்ஸ்னு சொல்லிட்டு மாறும் அதுக்கப்புறம் இந்த ரிமோட் சென்சிட்டிவ் சேட்டலைட்ஸ்லாம் அதாவது நீங்கள் நிறைய பேர் ஃபோன் தொலைஞ்சி போயிடுச்சு இதுமாரி கார் காணாமல் போயிடுச்சு இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னு கேட்கலாம் அதுக்கான சேட்டலைட்ஸ்னு சொல்லிட்டு தான் இந்த சேட்டலைட் அமைச்சிருக்காங்க இஸ்ரோன்னு சொல்லிட்டு அதாவது இந்த சேட்டலைட் வச்சு என்ன பண்ண முடியும்னா அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் வச்சு ரேடார் மூலமாக மற்ற அந்த செல்ஃபோன் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடார் துடிப்பு மூலமாக செயற்கைக்கோள் படம் எடுப்பது மூலமாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அதாவது அந்த கண்டுபிடிக்க முடியும் வேற ஒரு என்ன மெயின் பெனிஃபிட்ஸ்னால் அதாவது பெரிய பெரிய புயல்கள் சூறாவளிகள் இதேமாரி வர நேரத்தில் இந்த அதாவது ஒரு அலர்ட் விடுவாங்க அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு அதை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இதேமாரி ஒரு புயல் வரப்போது நீங்கள் ரெண்டு நாள் சேஃப்டியாக எல்லா இடத்துலையும் போய் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்தமாரி முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்க இந்த ரேடார் அது ரேடார் சேட்டலைட் வந்து அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டேலியன் நேவிகேஷன் அது இந்த வகையான சேட்டலைட் என்ன பண்ணால் ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் அதாவது ஒரு சேட்டலைட் இன்னொரு சேட்டலைட் பின்தொடருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது வந்து ஒரு எப்படி சொன்னால் ஜியோஸ் அதாவது அவங்கவுங்க கம்பெனிக்கு சொந்தமாக அதாவது இப்போ ஏர்டெல் ஜியோ ஆகட்டும் அவங்கவுங்க சொந்த கம்பெனிக்குன்னு ஒரு சேட்டலைட்ஸ் உருவாங்க இந்தமாரி சேட்டலைட்ஸ் தான் இப்படி உருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஜிஇஓ எல்இஓ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பார்த்தோம் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அதாவது ஜியோகிராஃபிக் எர்த் ஆர்பிட் அதாவது பூமியை சுற்றுறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கணக்கில் வச்சு அனுப்புறாங்க அப்படி 3000 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றக்கூடியது வந்து ஜிஇஓ அதாவது கிராஜுவலி எர்த் ஆர்பின்னு சொல்லலாம் அதுவே ஒரு 500 to 1500 kilometers சுற்றுறது வந்து அதாவது லோ எர்த் ஆர்பின்னு சொல்லலாம் அதாவது அதனுடைய தூரத்தை வச்சு அதாவது பூமியிலிருந்து கொஞ்ச தூரத்தில் சுற்றக்கூடியது லோன்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் தூரமாக சுற்று வந்து ஜியோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சுற்றுமா அது எம்யூ இதை வந்து ஒரு இப்படி தான் வந்து அந்த கிலோமீட்டரை பிரிக்கிறாங்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸுடைய அதாவது சேட்டலைட்டுடைய பேரை வச்சுறாங்க அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் சேட்டலைட் அதே இந்த வகையான சேட்டலைட் வந்து எதுக்கு மோஸ்ட்லி பயன்படுதுன்னா மிலிட்ரியில் ஆர்மியில் அதிகமாக பயன்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு நாட்டை தேக்கினா ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் வேணும் அதாவது ரேடார் எங்கே கரெக்டாக தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு வேணும் அந்த அளவீடை பயன்படுத்தி இந்த கிரவுண்ட் சேட்டலைட் எக்ஸாக்டாக பயன்படுதுன்னு சொல்லலாம் இதே நீங்கள் செயற்கைக்கோள் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப
லேட் ஆகும் அளவிடுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரேடார் மூலமாக ஒரு அதனுடைய சரௌண்டிங்ஸில் குறிப்பிட்ட இடத்த கரெக்டாக எக்ஸாக்டாக தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த வகையான ரேடார்கள் வந்து ஏவுகணைக்காகவும் பிற நாடுகளை வேவு பார்ப்பதற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போலார் சேட்டிலைட், அதாவது இந்த போலார் சேட்டிலைட்லேருந்து எல்லா சேட்டிலைட்லேருந்து பூமியை ரவுண்ட் ஷேப்பில் சுற்றும், ஆனால் இந்த சேட்டிலைட் வந்து செங்குத்து ஷேப்பில் சுற்றும். அதனால தான் இதுக்கு வந்து போலார் சேட்டிலைட் சொல்லிடுறாங்க. அதாவது இது இங்கே அந்த மாதிரி மற்ற சேட்டிலைட் எல்லாம் அப்படி சுற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா அதோட எரிபொருள் ஃபியூல் வேறு, இது எரிபொருள் ஃபியூல் வேறு. இந்த போலார் சிஸ்டர் வந்து என்ன ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ்னால் நம்மள செங்குத்தான படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பூமி வந்து எப்பவுமே ஒரு டென்ஷன்லேயே இருக்கும். ஏன்னா பூமி தன்னை தண்ணி சுற்றிக்கணும், சூரியனை சுற்றும். அப்படி சுற்றும் போது என்னுடைய ரேடியேஷன் வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி நாலு பக்கமும் எடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டு இந்த போலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வட்டத்தை சொல்லும்போது சிஓ செலிசேஷன், செங்குத்தாக சொல்லும்போது போலார்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டிலைட்ஸ் அனுப்பமும் மிகப்பெரிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மற்ற நாடுகள் நம்ம நாட்டை கவனிக்கின்றன. இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஒரு நம்ம இந்தியான்னு வச்சுக்கலாம், இப்போ சைனாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேட்டிலைட்ஸை அந்த பக்கம் அனுப்பி நம்மளால் ட்ரோன் பண்ண முடியும். அதேமாதிரி அவங்க சேட்டிலைட்ஸை நம்ம பக்கம் பண்ணி அவங்க என்ன பண்ணாலும் நம்மளால் கவனிக்க முடியும். இந்த சேட்டிலைட்ஸ் இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன் நாங்கள் நம்மளுடைய நாட்டை மட்டும் தான் கவனிக்க சொல்லிட்டு எந்த அதாவது ஸ்பேஸ் வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு மெயின் இன்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் இந்த சேட்டிலைட்ஸ் வந்து இது வரைக்கும் பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு பிரபஞ்சத்துக்கு எத்தனை செயற்கைக்குள் அமைச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6000 சேட்டிலைட்ஸ் செயற்கைக்குள் அமைச்சிருக்காங்க. இதில் 60% சேட்டிலைட் வந்து ஜங்க் அண்ட் ரங்கே, அதாவது இதில் 60% வந்து பூமிக்காகவே இருக்குது, மிச்சம் 40% தான் இந்த மூன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து அதிகமான சேட்டிலைட்டை விண்வெளிக்கு அமைச்சிக்கிட்டிங்கன்னா யூனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அதாவது யூனைடெட் ஸ்டேட்ஸ் வளர்ந்து வரும் நாடுகள் இவங்க தான் அதிகமாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2066 சேட்டிலைட்ஸ் அவங்க அந்த நாடு மட்டும் அமைச்சிருக்கு கிட்டத்தட்ட 2020 கணக்கெடுப்பின்படி. அதுக்கப்புறம் வந்து இவங்க இவ்வளோ அமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் தேர்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட யூனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அதாவது மோஸ்ட் வந்து 1895 சேட்டிலைட்டை அமைச்சிருக்காங்க அவங்க தனியாக மட்டும். அதுக்கப்புறம் சைனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 412 சேட்டிலைட்டை அமைச்சிருக்காங்க வித். அதுக்கப்புறம் வந்து 177 தேர்ட் வந்து ரஷ்யா 177 சேட்டிலைட் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து 342 சேட்டிலைட்டை அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். 342 சேட்டிலைட்டு இஸ்ரோ நிர்வாகம் வந்து விண்வெளிக்காக ஸ்பேஸ்க்கு அமைச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஆனால் 176 வந்து தேர்டாக இருக்குது, ஆனால் 342 ஃபோர்த்தாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் அவங்க சேட்டிலைட்ஸ் வந்து 176 வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய சேட்டலைட்ஸ். அண்ட் அவங்க வந்து அதர் மாஸுக்கு மூணுக்கு அப்படி அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய சேட்டிலைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பூமிக்குன்னு 300 மிச்சம் 36 சேட்டிலைட்ஸ் வந்து எங்கன்னு கேட்டினா அதை இப்போ யூனிடெஸ் அமெரிக்கா போகிற செயற்கைக்குள் அனுப்ப போகிறாங்க, விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க கேட்டிங்கன்னா அப்படி இந்தியாவும் எங்களுக்கு ஒரு மூணு செயற்கைக்கோள் இருக்குது நீங்களே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நிறைய செயற்கைக்கோளை நம்ம இந்தியா அமைச்சிருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக நம்மளால் கரெக்டாக இந்தியா கரெக்டாக எவ்வளோ அமைச்சிருக்குன்னா 342 அது சொந்தம் அமைச்சிருக்கு. 342 மிச்சம்லாம் வந்து இப்போ அதில் இருக்கிற 36 வந்து மற்றவங்க கூட அமைச்சிது. இதுலேயும் மூணாவது இடத்துக்கு வரலாமே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் ஒரு கேட்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா இதேமாரி மற்ற கண்ட்ரிகளாக கூட அனுப்பும்போது இதனுடைய ஆராய்ச்சி நிர்வாகம் வந்து இதை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கெட்ட எக்ஸாக்டாக என்றைக்கு கணத்துனா பிப்ரவரி 28 2021. அதேமாதிரி இந்த சேட்டிலை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எதனா இன்ஃபர்மேஷன் விட்டால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டாபிக் பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சீ யூ காய்ஸ், பாய் பாய்.